இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ராமேஸ்வரம் கோவிலில் நடைபெறும் ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழா இந்த வருடம் ராவண சம்ஹாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது பற்றிய முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் கோவில்களில் திருவிழாக்கள் ரத்து செய்யப்பட்டு வரும் நிலையில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் 3 நாட்கள் நடைபெறும் ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழா பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு 1 நாள் மட்டுமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ராவண சம்ஹாரம், விபீஷணர் பட்டாபிஷேக நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தல வரலாற்றை விளக்கும் திருவிழாவான ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழா மட்டுமே நடைபெறும் எனவும் அறிவிக்கவும் பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ராமநாத சுவாமி ஆலயம் பித்ரு தோஷம் போக்கும் ஆலயமாக திகழ்ந்து வருகிறது. புராண கால சிறப்பு மிக்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா, பிரம்மஹத்தி தோஷம் போக்கும் தலமாகவும் திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் உள்ள அக்னி தீர்த்த கடலில் நீராடி விட்டு 24 தீர்த்தங்களிலும் புனித நீராடி ராமநாத சுவாமியை வணங்கினால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அமாவாசை பௌர்ணமி தினங்களிலும் திதி கொடுக்கவும் பித்ருக்கடன் தீர்க்கவும் ஏராளமானோர் ராமேஸ்வரம் செல்வதுண்டு. அந்த வகையில் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் எவ்வாறு நிகழ்ந்தது பற்றிய புராண கதையை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும், கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழறிவோம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமாயணத்தில் சீதையை இலங்கைக்கு கவர்ந்து சென்று ராவணனை போரில் வதம் செய்தார் ஸ்ரீராமர். அவரை பற்றிய ஸ்ரீ பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பரிகார பூஜை செய்ய நினைத்தார். இதற்காக என்ன செய்தார்னா, சிவலிங்கம் கொண்டு வர வடக்கே அனுமனை அனுப்பினார். அனுமன் வர தாமதமாகவே கடற்கரை மணலில் லிங்கம் செய்தார் சீதை. அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்து சீதை, ராமர், லட்சுமணர் வழிபட்டனர். சிவலிங்கத்தை தாமதமாக கொண்டு வந்த ஆஞ்சநேயர் கோபப்பட்டு மணல் லிங்கத்தை வாளினால் தகர்த்தார். ஆனால் அது முடியவில்லை. உடனே அனுமரை சமாதானப்படுத்திய ராமர் தனக்காக அனுமர் கொண்டு வந்த விஸ்வநாதர் லிங்கத்திற்கு பிரதான பூஜைகள் செய்த பிறகே சீதாதேவி மணலில் செய்த ஸ்ரீ ராமநாதர் லிங்கத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். அதன்படியே தற்போதும் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. சீதாதேவி ராமலிங்க பிரதிஷ்டை செய்த தினத்தை ஆண்டுதோறும் விழாவாக எடுப்பது வழக்கம். 3 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முதல் நாளில் கோவிலில் இருந்து ராமபிரான், சீதா, லட்சுமணர் ஆகியோருடன் தங்க கேடயத்தில் திட்டக்குடி துர்க்கை அம்மன் கோவில் அருகே எழுந்தருளி ராவணனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறும். 2வது நாள் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் கோவிலில் இருந்து ராமபிரான், சீதா, லட்சுமணர், ஆஞ்சநேயருடன் தனுஷ்கோடி செல்லும் சாலையில் அமைந்துள்ள கோதண்ட ராமர் கோவிலில் எழுந்தருளி இலங்கை மன்னராக ராவணன் தம்பி விபீஷணருக்கு ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி நடத்தப்படும். அப்புறம் 3வது நாள் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் கோவிலின் விஸ்வநாதர் சன்னதியில் இருந்து அர்ச்சகர் ஒருவர் சிவலிங்கத்தை சுமந்தபடி முதல் பிரகாரத்தை 3 முறை வலம் வந்து கருவறையில் சிவலிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்து அதன் பின்னர் ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழா நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழா பார்த்திங்கன்னா ரொம்பவே விமர்சையாக நடைபெறும். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் கோவில்களில் நாடு முழுவதும் மூடப்பட்டுள்ளதால் மதுரையில் கூட சித்திரை திருவிழா ரத்து செய்யப்பட்டது. முக்கிய நிகழ்ச்சிகள் மட்டுமே கோவிலுக்குள்ளே நடைபெற்றன. அதேபோல் ராமேஸ்வரத்திலும் ராவண சம்ஹாரம், விபீஷணர் பட்டாபிஷேகமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ராமலிங்க பிரதிஷ்டை மட்டும் கோவிலுக்குள்ளே நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது குறித்து திருக்கோவில் அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் கூறியதாவது, கொரோனா பரவலை தடுக்க பக்தர்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்கவே கோவில்களில் திருவிழாக்களை நடத்தக்கூடாது என அரசால் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நமது நலனுக்காகவே இதன் காரணமாகவே இந்த ஆண்டு திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார்.
புண்ணிய தலங்களில் ஒன்றான ராமேஸ்வரம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் நீராடிவிட்டு அதன் பின்னர் கோவிலில் உள்ள 22 தீர்த்த கிணறுகளில் நீராடி சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இவ்வாறு அக்னி தீர்த்த கடலில் நீராடும் பக்தர்கள் தங்களது தோஷங்கள் நிவர்த்தியாக ஈரத்துணிகளை கடலில் வீசி செல்வது தொடர்ந்து வருகிறது. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா, கடலில் யாரும் துணிகளை வீசக்கூடாது, கடற்கரையில் வைக்கப்பட்டுள்ள தொட்டில்களில்தான் துணிகளை போட வேண்டும் என ஐகோர்ட் அறிவுறுத்தி உள்ளது. ஆனாலும் பெரும்பாலான பக்தர்கள் தொட்டில்களில் போடாமல் கடலிலேயே வீசினர். இவ்வாறு பக்தர்கள் வீசிய துணிகள் கடல் மணலில் புதைந்ததும் பாறையில் சிக்கியதும் அதிக அளவில் கிடந்தன. இந்நிலையில் கொரோனா பரவலை தடுக்க ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ராமேஸ்வரம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் கடந்த 1.5 மாதத்திற்கு மேலாக ராமேஸ்வரம், அக்னி தீர்த்த கடற்கரை மற்றும் கோவில் ரத வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் வீரராகவர் உத்தரவின் பேரில் ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையாளர் ராமர் மேற்பார்வையில் நகராட்சி பொறியாளர் சக்திவேல் ஆகியோரின் முன்னிலையில் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதி முழுவதும் தூய்மை பணியாளர்களால் தினம் தினம் சுத்தம் செய்யப்பட்டு தற்போது பார்த்தீங்கன்னா தூய்மையான அழகான கடற்கரையாகவே காட்சி தெரிகிறது. மேலும் கடலுக்குள் வீசிய துணிகளும் அகற்றப்பட்டுள்ளன. இந்த ஊரடங்கினால் கிடைத்த பயனாக ராமேஸ்வரம், அக்னி தீர்த்த கடற்கரை மற்றும் கடலில் கிடந்த துணிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு அந்த பகுதி முழுவதும் தூய்மையாகவே காட்சியளித்து வருகிறது. ஊரடங்கு முடிந்து வழக்கம் போல் பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் நீராட வந்தாலும் தயவு செய்து கடலில் யாரும் துணிகளை வீச வேண்டாம். கடல் மற்றும் கடற்கரையை தூய்மையாக வைத்திருக்க பக்தர்களும் பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அடுத்தது, இந்த வகையில் ராமேஸ்வர கோயிலின் சில சிறப்புகள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகம் தோன்றிய எந்த ஒரு உயிரும் இறைவன் தோற்றுவித்ததுதான். இதில் மனிதர்கள் உட்பட எந்த ஒரு விலங்கை கொன்றாலும் கொன்றது இறைவனாக இருந்தாலும் அந்த பாவச் செயலின் வினைகளில் இருந்து தப்ப முடியாது. அப்படி சிறந்த சிவபக்தனான ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை அயோத்திய அரசன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி போக்கிக் கொண்ட தலைமை ராமேஸ்வரம் ஸ்ரீ அருள்மிகு ராமநாத சுவாமி கோவில். இது பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடலில் இலங்கைக்கு சற்று அருகில் இருக்கும் தீவுதான் இந்த ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்தில் இருந்துதான் கடலின் மீது பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் அவரது வானர சேனைகளும் இலங்கை வேந்தன் ராவணனுடன் போரிட்டு அவனை வீழ்த்தி சீதா தேவியை மீட்டனர். மிகவும் பழமையான கோவிலான இதன் தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஆவார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இவரை வழிபட்டு பலன் பெற்றதால் ராமநாதர் என அழைக்கப்படுகிறார். அம்பாள் பர்வதவர்த்தினி எனவே போற்றப்பட்டும் வருகிறாள். இராமாயணத்தில் சீதையை இலங்கைக்கு கவர்ந்து சென்ற இலங்கேஸ்வரனான ராவணனை போரில் கொன்றதால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பிரம்மகத்தி தோஷம் பற்றியது. இந்த தோஷத்தை நீக்க வட பாரதத்தில் இருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்து இங்க பிரம்மகத்தி தோஷத்திற்கு பரிகார பூஜை செய்ய நினைத்தார் ஸ்ரீராமர். இவ்வாறாகவே இந்த கோயில் சிறப்பு வாய்ந்ததாகவே போற்றப்பட்டு வருகிறது. மேலும் பாண்டியர்கள் காலத்திலும் இன்ன பிற மன்னர்கள் ஆட்சி காலத்திலும் ராமநாதபுரத்தை ஆட்சி புரிந்த சேதுபதி மன்னர்கள் ஆட்சியின் போது இக்கோவில் நன்கு சீர்திருத்தி கட்டப்பட்டது. இந்தியாவிலேயே 690 அடி நீளமும் 435 அடி அகலமும் 1212 தூண்களும் கொண்ட பிரகாரம் இக்கோவிலின் மிக சிறந்த சிறப்பாகும். இந்தியாவில் இருக்கும் 12 ஜோதிடர் லிங்கங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோவிலில் இருக்கும் அக்னி தீர்த்தம் சீதை தனது கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்தபோது அவளை தீண்டிய பாவத்திற்காக நெருப்பு கடவுளான அக்னி பகவான் இக்கடல் பகுதியில் நீராடி ராமநாதரை வழிபட்டு தனது பாவங்களை போக்கிக் கொண்டார் என்ற புராண கதையும் உள்ளது. இங்கு அக்னி தீர்த்தம் உட்பட 22 புனித தீர்த்தங்களும் இருக்கின்றன. அவை அனைத்திலும் நீராடுவது மிகுந்த புண்ணியத்தை சேர்க்கும், நமது அனைத்து பாவங்களையும் போக்கும். இந்த வகையில் காசி மற்றும் ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா நமது பாரதத்தில் இரு முக்கிய புண்ணிய தலமாகும். காசி ராமேஸ்வரத்திற்கு புண்ணிய யாத்திரை மேற்கொள்பவர்கள் ராமேஸ்வரம் வந்து அக்னி தீர்த்தத்தில் நீராடி இந்த கடற்கரை மணலை எடுத்துக்கொண்டு காசியின் கங்கை நதியில் சேர்க்க வேண்டும். அங்கு காசி விஸ்வநாதரை தரிசித்து அங்குள்ள கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து ராமேஸ்வர ராமநாதருக்கு அபிஷேகம் செய்தும் வணங்க வேண்டும்.
இவ்வாறு ராமேஸ்வரத்தில் ஆரம்பிக்கும் புனித யாத்திரையை ராமேஸ்வரத்திலேயே முடிக்க வேண்டும் என்பது ஐதீகம். இந்த ராமேஸ்வர கோவிலின் முக்கிய சிறப்பு அம்சமான 22 புனித தீர்த்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் உள்ளன. அவ்வளவு புனித தீர்த்தமான இந்த தீர்த்தத்தை ராமேஸ்வர கோயிலுக்கு சென்றால் நிச்சயம் நீராடி வாருங்கள். அந்த 22 தீர்த்தத்தில் நீராடிங்கன்னா பார்த்தீங்கன்னா செல்வ வளம், உலக நன்மை, வசதியான வாழ்வு, கல்வியில் உயர்வு, மன உறுதி, தடைப்பட்ட பணிகள் தொடரும், தடைகள் அகலும், எதிரிகள் விலகுவார்கள், பகை மறையும், கவலை நீங்கும், பிரம்மகத்தி தோஷம் நீங்கும், முன்னோர்களின் ஆசி கிடைக்கும், முற்பிறவி பாவம் விலகும், சகல பிணிகளும் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும். இத்தகைய அனைத்து பலன்களையும் நாம் பெறலாம். ஒரே வார்த்தையில் சொன்னால் கோடி தீர்த்தம் முக்தி அடையலாம் என்றே சொல்லலாம். இக்கோவிலில் அம்பாளின் பக்தரான ராயர் என்பவர் செய்த உப்புலிங்கம் இன்றும் கோவிலின் மூலவரான ராமநாதருக்கு பின்பு வைத்து வணங்கப்பட்டு வருகிறது. பிரம்மகத்தி தோஷத்தை போக்குவதற்கு சிறந்த பரிகார தலமாகவும் விளங்கி வருகிறது. ஒருவரின் எப்படிப்பட்ட பாவங்களும் ராமேஸ்வரம் கோவிலுக்கு வந்து நீராடி வழிபடுவதால் அது நீங்கும் என்பது ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் பக்தர்களின் திடமான நம்பிக்கையாகவே இருந்து வருகிறது. எனவே இன்று ராமேஸ்வரம் கோவிலை பற்றிய தகவல் நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.